அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ண போகிறோம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையட்டும். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ஒன்லி பை ட்ரெண்டு, பைக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீன் ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். இப்போ 50 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி டெய்லியுமே அடுத்தடுத்த நாள் கேப்பில் தான் இருக்குது, சரிங்களா? எனி டைம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை மட்டும் முன்வைக்கிறோம். அப்போ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் நம்மளுக்கு க்ரீன்லேருந்து ரெட்டாக மாறும் பட்சத்தில் ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. இல்லை சார், சூப்பர் ட்ரெண்டு க்ரீனாகவே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பைக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இப்போ 50 மினிட்ஸில் வச்சு சாரி 5 மினிட்ஸில் வச்சு பார்த்தோம்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸ் வந்துருச்சு. இப்போ எதுக்கு கீழே சார் செல் பண்ணலாம்னா 19,420 கீழே வரும் பட்சத்தில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நல்லா தெரிஞ்சுக்கணும். ப்ராஃபிட் புக்கிங்க்காக இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எவ்வளோ தூரம்னா 19,200 வரைக்கும் இறங்குறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். சரி, வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் வரைக்கும் நம்மளோட டார்கெட் இஸ் கம்ப்ளீட்டட், சரிங்களா? நம்ம அதிக வச்ச டார்கெட்டே 19,700 தான் அந்த மந்தோட டார்கெட் சொல்லியிருந்தோம். அதில் 19,500 நேற்று டார்கெட் முடிஞ்சிருச்சு, சரிங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் ஒரு பை சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரி, வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். என்னன்றதை நம்ம லைவ் வீடியோவில் 10:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது என்னன்றதை நம்ம லைவாக நம்மளோட எம்டி சிக்னலில் லைவாக நம்ம செக் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில். இப்போ கூடையில் பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,920 மேலே தான் பை சான்ஸு. செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5,770 கீழே செல் சான்ஸு. அதுக்கடையில் நம்ம வந்து செல் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. பியூர் பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது. இப்போ 50 மினிட்ஸை வச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக ஐடியா கிடைக்கும். இப்போ 5,920 மேலே பையும் செல் அப்படின்னா 5,780 கீழே தான் நம்ம செல் சான்ஸ் எடுக்க முடியும், சரிங்களா? அதுக்கடையில் நீங்கள் என்ட்ரி எடுக்க வேணாம். இன்னும் வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகல கூடாயில் பொறுத்தளவுக்கு. அடுத்து நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பை சான்ஸுங்கிறது நேற்றுலேருந்து தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ எதுக்கு மேலே சார் பை பண்ண சொல்லியிருந்தோம்? 229 மேலே பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக பை பண்ணிக்கலாம். 253 வரைக்கும் டார்கெட் இருக்குது. 232, 243, அதுக்கடுத்து 253 வரைக்கும் டார்கெட் இருக்குது. ஒன்லி பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு. ஏன்னா டெய்லியில் நம்மளுக்கு ஒன்லி ட்ரெண்டு வந்து பை ட்ரெண்டாக தான் பார்க்குறோம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீனு ஏடிஎக்ஸ் பை சான்ஸ். அப்போ நேச்சுரல் கேஸ் பை சான்ஸ் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு வருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் ட்ரெண்டு பை ட்ரெண்டு தான். என்ன, ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்காமல் இருந்ததுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் முன் வச்சுருந்தோம். அதே டயத்தில் நிஃப்டி டு கம்பேர் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை, சரிங்களா? நல்ல ஒரு பைக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும், சரிங்களா? இந்த இடத்துலருந்து ஒரு 500 பாயிண்ட் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா நம்ம பார்க்குறோம். வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? அவசரப்பட வேணாம். கீழே இறங்கினதுக்கப்புறம் ஒரு பைக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்டு இருக்குது. குடாயில் பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகல. நம்ம சொன்ன ப்ரைஸ் வந்துன்னா நீங்கள் தாராளமாக என்ட்ரி எடுத்துக்கலாம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஓன்லி பை சான்ஸ், சரிங்களா? இதெல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத எம்டிஎஸ் சிக்னலில் நம்ம 10 PM லைவ் வீடியோவில் நீங்கள் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.